space பெருசா இருக்கனால வீனஸ்ோட அட்மாஸ்பியர் லெவலும் பெருசாதா இருக்கும் சோ அங்க லார்ஜர் அட்மாஸ்பியர் இருக்கனால CO2ோட கான்சன்ட்ரேஷன் மெர்குரியை கம்பேர் பண்ணும்போது வீனஸ்ல அதிகமா இருக்கும் CO2ோட கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருந்தா என்ன ஆகும் அது வந்து ஹீட் எனர்ஜி அதிகமா அப்சார்ப் பண்ணும் எவ்வளவுக்கு எவ்வளவு CO2 இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த இடம் ஹாட்டரா இருக்கும்னு சொல்றோம் அதனாலதான் வீனஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாட்டஸ்ட் பிளானட் ஆகும் மெர்குரி வந்து செகண்ட் ஹாட்டஸ்ட் பிளானட் ஆகும் இருக்கு அண்ட் மெர்குரி அண்ட் வீனஸ் இது ரெண்டுக்கு மட்டும்தான் மூன் நோ சேட்டலைட்ஸ் ஓகேங்களா ரிமைனிங் சிக்ஸ் பிளானட்ஸ் எல்லாத்துக்குமே சேட்டலைட்ஸ் இருக்கு இந்த மெர்குரி அண்ட் வீனஸ்க்கு மட்டும்தான் சேட்டலைட்ஸ் கிடையாது இப்போ மெர்குரி பார்த்துட்டோம் வீனஸை பார்த்துட்டோம் அண்ட் வீனஸை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மார்னிங் ஸ்டார் ஆர் ஈவினிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க மார்னிங்ல பார்த்தீங்க அப்படின்னா வீனஸ் ஈஸ்ட்ல இருக்கும் அண்ட் ஈவினிங்ல பார்த்தீங்க அப்படின்னா இது வெஸ்ட்ல இருக்கும் ஸோ இதனால மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார் ரெண்டுமே இது வீனஸை தான் சொல்லுவாங்க அண்ட் வீனஸை எர்த் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது எர்த்தோட ட்வின் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த வீனஸோட சைஸும் சரி டென்சிட்டி எல்லாமே மோர் ஆர் லெஸ் எர்த்தோட சைஸ் டென்சிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும் அதனால வீனஸை எர்த்தோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் வீனஸில் இன்னொரு யூனிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் எல்லா பிளானட்டுமே சன்னை சுற்றி ஆன்டி கிளாக் வைஸில் வெஸ்ட் டு ஈஸ்ட் ரிவால்வ் ஆகும் ஆனால் இந்த வீனஸ் மட்டும் கிளாக் வைஸில் ஈஸ்ட் டு வெஸ்ட் ரிவால்வ் ஆகுது ஓகேங்களா அதர் பிளானட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் வெஸ்ட் டு ஈஸ்ட் ரிவால்வ் ஆகும் அண்ட் வீனஸ் வந்து கிளாக் வைஸில் ஈஸ்ட் டு வெஸ்ட் ரிவால்வ் ஆகுது வீனஸ் மட்டும்தான் அப்படி ரிவால்வ் ஆகுதுனா இல்லை சோலார் சிஸ்டமில் இருக்க 8 பிளானட்ஸில் வீனஸ் அண்ட் யூரேனஸ் வீனஸ் அண்ட் யூரேனஸ் ரெண்டுமே கிளாக் வைஸில் தான் ரிவால்வ் ஆகுது அதர் 6 எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸில் தான் ரிவால்வ் ஆகுது நெக்ஸ்ட் இயர்த் பத்தி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் ஜூபிட்டர் பத்தி பார்ப்போம் இப்போ அதுக்கு முன்னாடி சோலார் சிஸ்டம்ல 8 பிளானட் இருக்கா மெர்குரி வீனஸ் இயர்த் மார்ஸ் ஜூபிட்டர் சாட்டர்ன் யூரேனஸ் நெப்டியூன்லாம் இந்த 8 பிளானட்ல ஃபர்ஸ்ட் 4 பிளானட்டை டெரஸ்ட்ரியல் பிளானட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அண்ட் லாஸ்ட் 4 பிளானட்டை கேசியஸ் பிளானட் ஆர் ஜோவியன் பிளானட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இது இந்த 4 பிளானட்மே ராக்ஸ்னால உருவாக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த 4 பிளானட்ஸ்மே மேட் அப் ஆஃப் கேசியஸ் பார்ட்டிகல்ஸ் ஓகேங்களா அதனால அதை கேசியஸ் பிளானட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜூபிட்டர் பார்த்தோம்னா சோலார் சிஸ்டம்லேயே இருக்க லார்ஜஸ்ட் பிளானட் இந்த ஜூபிட்டர் தான் அண்ட் இதோட நம்பர் ஆஃப் சேட்டிலைட்ஸும் இதுக்கு தான் அதிகம் இட் ஹேஸ் 67 நேச்சுரல் சேட்டிலைட்ஸ் அதாவது மூணு மாதிரி இருக்கு 67 சேட்டிலைட்ஸ் இருக்கு அந்த 67 சேட்டிலைட்ஸில் லார்ஜஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கனி நீட் அப்படிங்கிற சேட்டிலைட் தான் லார்ஜஸ்ட் இது லார்ஜஸ்ட் சேட்டிலைட் ஆஃப் ஜூபிட்டர் மட்டும் இல்லை லார்ஜஸ்ட் சேட்டிலைட் இன் தி சோலார் சிஸ்டம் ஈவன் இந்த சேட்டிலைட் வந்து மெர்குரியோடையே லார்ஜர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட் சாட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரிங்குடு பிளானட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் ரிங்குடு பிளானட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா சாட்டர்னை சுத்தி ஏகப்பட்ட ரிங்ஸ் இருக்கும் அதுவும் அந்த ரிங்ஸ் எதனால மேடப் ஆஃப் ஆயிருக்கும் அப்படின்னா டஸ்ட் அண்ட் ஐசி பார்ட்டிகல்ஸ்னால மேடப் ஆஃப் ஆனதான் அந்த ரிங்ஸ் ஸோ இதை சாட்டர்ன் ரிங்குடு பிளானட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோலார் சிஸ்டம்ல இருக்க செகண்ட் பிக்கஸ்ட் பிளானட் அப்படின்னா அது சாட்டர்ன் தான் சொல்றாங்க சாட்டர்னோட ஒரு யூனிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னா மற்ற எந்த பிளானட்மே வந்து வாட்டரோட டென்சிட்டியை விட கம்மி இல்லை ஆனால் இந்த சாட்டர்னோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா வாட்டரோட டென்சிட்டியை விட கம்மி ஸோ இந்த சாட்டர்ன் வந்து வில் ஃப்ளோ இன் தி வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அண்ட் சாட்டர்னுக்கு 53 சேட்டலைட்ஸ் இருக்கு மூணு அதில் லார்ஜஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டைட்டான் இந்த டைட்டானோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா நம்ம எர்த்தில் எப்படி அட்மாஸ்பியர் இருக்கோ அட்மாஸ்பியர் அண்ட் கிளவுட் இருக்கோ அதே மாதிரி டைட்டானில் அட்மாஸ்பியர் அண்ட் கிளவுட் இருக்கு கிளவுடு அட்மாஸ்பியர் இருக்க ஒரே செலஸ்டியல் பாடி எர்த்தை தவிர அப்படின்னா அது இந்த டைட்டான் தான் அதுக்கப்புறம் யுரேனஸ் பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துக்கோம் நெப்டியூன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் பிளானட் இன் தி சோலார் சாரி கோல்டஸ்ட் பிளானட் இன் தி சோலார் சிஸ்டம் இந்த நெப்டியூன் தான் இதுக்கும் 13 சேட்டலைட்ஸ் இருக்கு அண்ட்
லாங்கஸ்ட் பிளானட் ஃப்ரம் தி இயர் த சன் மூன் இந்த நெப்டியூன் தான் ஓகேங்களா சோலார் சிஸ்டம் ஓகே